மாநகராட்சி பெண் ஊழியர் கழுத்து நெறித்து கொலை, சொத்துக்காக தீர்த்து கட்டிய அக்காள் கைது. சென்னை சைதாப்பேட்டை ஜோதி தோட்டம் நெருப்புமேடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயா. இவர் சென்னை மாநகராட்சியில் ஊழியராக வேலை செய்து வந்தார். மாநகராட்சி ஊழியரான இவருடைய தந்தை இருந்ததால் வாரிசு அடிப்படையில் இந்த வேலை ஜெயாவுக்கு கிடைத்தது. மேலும் ஜெயாவின் கணவர் மூர்த்தி இறந்துவிட்டார். இவர் தனியாக வாழ்ந்து வந்தார். இவருக்கு சொந்தமாக 4 வீடுகள் உள்ளன. இதனை வாடகைக்கு விட்டுள்ளார். இவருடைய அக்காள் தேவி மாமல்லபுரத்தில் வசிக்கிறார். ஜெயா தனது அக்காள் வீட்டிற்கு வாடகை பணத்தை கொடுத்து விடுவார். மேலும் பல்வேறு உதவிகளை செய்து வந்தார். இந்த நிலையில் வாலிபர் ஒருவருடன் ஜெயா நெருக்கமாக பழகி வந்தார். அவரை 2வது திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருந்ததாக தெரிகிறது. ஜெயாவின் இந்த முடிவு தேவிக்கு பிடிக்கவில்லை. திருமணம் செய்து கொண்டால் தனது தங்கை செய்யும் பண உதவி தனக்கு கிடைக்காமல் போகலாம் என்று பயந்தார். இந்த நிலையில் ஜெயா மர்மமான முறையில் கடந்த திங்கட்கிழமை அவருடைய வீட்டில் இருந்து கிடந்தார். ஜெயாவுக்கு ஏற்கனவே வயிற்றில் இருந்த கட்டிக்காக ஆபரேஷன் நடைபெற்றது. அதனால் ஏற்பட்ட பிரச்சனையால் ஜெயா இறந்துவிட்டதாக அவருடைய அக்காள் தேவி நாடகம் ஆடினார். போலீசுக்கும் அதுபோல் தகவல் கொடுத்தார். ஆனால் ஜெயாவின் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று அக்கப்பக்கத்தினர் போலீசாரிடம் தெரிவித்தனர். இது தொடர்பாக சைதாப்பேட்டை உதவி கமிஷனர் அனந்தராமன் மேற்பார்வையில் சைதாப்பேட்டை போலீசார் விசாரித்தனர். ஜெயாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனையில் ஜெயா கழுத்தை நிறுத்து படுகொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. மேலும் ஜெயாவின் வீடு அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் 2 பேர் ஜெயாவின் வீட்டிற்குள் செல்வது போன்ற காட்சி பதிவாகியிருந்தது. இதை வைத்து போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தினர். விசாரணையில் ஜெயாவின் அக்காள் தேவி 10,000 கூலி கொடுத்து தனது மாமா எத்திராஜ் என்பவரையும் அவருடைய கூட்டாளி சரவணன் என்பவரையும் அனுப்பி வைத்து ஜெயாவை கழுத்தை நிறுத்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து ஜெயாவின் அக்காள் தேவி மற்றும் எத்திராஜ் சரவணன் ஆகியோரை போலீசார் நேற்று கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.